Learning objectives To understand the evolution of temple architecture, Parinama in South India. To gain knowledge about the cultural heritage of Tamils, Tamilargalin Panbatu Parambariyam. To know the contribution of Pallavas, Cholas, Vijayanagara, and Nayak rulers to the development of temple art in Tamil Nadu introduction dravidian architecture is of indigenous origin pirandavai it advanced over time by a process of evolution the earliest examples of the tamil dravidian architectural tradition were the seventh century rock-cut shrine shrines means temples at mahabalipuram

In Tamil Nadu the evolution of temple architecture took place in five stages number 1 the Pallava epoch epoch means kalam number 2 early Chola epoch number 3 later Chola epoch number 4 Vijayanagara or Nayak epoch number 5 modern epoch now let us see in detail about these five stages number 1 Pallava epoch the Pallava epoch witnessed a transition from rock cut

Mandagapattu temple was the first rocket temple built by him. The rocket cave structure has two pillars in the front that hold it. Kudavarai kattadakalai ki munnodi aga tigalnda Magendra Varman avar. Kudavarai kovilin munburam amindhullai, iranda toongal a kovilai taangi nitkum. All the cave temples have simple sanctum cut on the rear side of the wall with a frontage projecting mandaba that is pavilion. குடவரை கோவில்கள் அனைத்திலும் பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் கொண்டுள்ளன On either side are two dwarabalas that is gatekeepers this cave architecture reached its decadence and decadence means நலிந்து போன. phase after AD 700 and gave way to the large structural temples probably because the structural temples provided a wider scope to the sculptor in sitpi to use his skill மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள் சிலை இடம்பெற்றுள்ளன குடவரைக் கோவில்கள் அமைக்கும் முறை கிபி ஏழுநூறுக்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டப்படுவதற்கு வழிவிட்டது சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலேயே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது த ஷோ டெம்பிள் அட் மகாபலிபுரம் ஆல்சோ கால் த செவன் பகோடஸ் வாஸ் பில்ட் பை த பல்லவா கிங் வர்மா டூ இட் இஸ் த ஓல்டஸ்ட் temple டெம்பிள் இன் சவுத் இந்தியா த temples டெம்பிள்ஸ் built பில்ட் blocks of ஆஃப் ராக்ஸ் of ஆஃப் whole block ஆஸ் earlier. ஏழு கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் இரண்டாம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை அவை தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில்களாகும் ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள் பாறை பாலங்களை கொண்டு கட்டப்பட்டன Narasimha Varman II also known as Rajasimha built the Kanji Kailasanatha temple. The Vaikuntha Perumal temple at Kanchipuram was built by Nandi Varman II. Magabaliburam is also called as Mamallapuram. It is built of cut stones rather than carved out of caves. It has two shrines that is temples, one dedicated to Shiva and the other to Vishnu. மகாபலிபுரத்தில் உள்ள ஏழு கோவில் குடவரை கோவில்களாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது இக்கோவிலில் இரு கருவறைகள் உள்ளன ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் த தமிழ் ராவிடியா ட்ரெடிஷ்னஸ் எக்ஸாம்ப்ளிஃபைட் பை ராக்கட் மானுமெண்ட்ஸ் சச்சாஸ் பஞ்சபாந்தவ ரதா நேம்லி திரௌபதி ரதா தர்மராஜ ரதா பீமரதா அர்ஜுன ரதா அண்ட் நகுலா சகாதேவரதா தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன த அவுட் ஆஃப் வால்ஸ் ஆஃப் த ரதாஸ் எஸ்பெஷலி ஆஃப் அர்ஜுனா பீமா அண்ட் தர்மராஜா வித் நீசஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் த நீசஸ் ஆஃப் த ஸ்கல்ச்சர்ஸ் ஆஃப் காட் காடசஸ் மொனாக்ஸ் அண்ட் சீன்ஸ் ஃப்ரம் மைத்தாலஜி மைத்தாலஜி மீன்ஸ் புராணங்கள் குறிப்பாக அர்ஜுனா பீமா தர்மராஜா ரதங்களின் வெளிப்பக்க சுவர்கள் மாடகுழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மாடக்குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன த அர்ஜுனா ஸ்பேனான்ஸ் அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சி Carved on the face of a granite boulder, boulder means katpare, is a magnificent relief measuring approximately 100 feet long by 45 feet high. Now let us see Pandya temples in the Pallava epoch. Early Pandyas were the contemporaries of the Pallavas. Unlike the Pallavas, Pandyas installed deities, Kadavalgal, in the sanctums in their cave temples. More than 50 cave temples have been found in different parts of the Pandyan Empire. The most important of them are found in Malayadi Kuruchi, Malai, Tiruparankundram, and Thiruchirappalli. These caves were dedicated to Shiva, Vishnu, and Brahma. In the Shiva temple of Pandyas, the Linga is carved out of the mother rock. The figure of Nandi is also carved out of the rock. The Shivalinga in the sanctum is installed in the center with enough space all around it. The sanctum also has a drainage canal. The pillars are divided into three parts and are of different sizes. The pillars have no uniform ornamentation. பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவையாகும் நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும் சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை The back side walls are divided into 4 niches on which the bas-relief images of Shiva, Vishnu, Durga, Ganapati, Subramanya, Surya, Brahma and Saraswati are carved out. The Dwarabalas figure on either side of sanctum. Rock-cut Kudavare kovilgal and structural temples kattumana kovilgal are significant part of the Pandya architecture. The illustrious example for rock-cut style is unfinished Kaligamalai Vetavan Kovil Temple. த வேட்டவன் கோவில் எ மோனோலித்திக் டெம்பிள் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவில் அட் கழுகுமலை இஸ் யூன் அவுட் ஆஃப் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் போல்டர் ஆன் ஃபோர் சைட்ஸ் அட் த டாப் ஆஃப் த டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ் சிலைகள் ஆஃப் உமா மகேஷ்வர் தக்ஷிணாமூர்த்தி விஷ்ணு அண்ட் பிரம்மா ஆர் ஃபவுண்ட் மீனாட்சி அம்மன் டெம்பிள் இன் மதுரை அண்ட் நெல்லையப்பர் டெம்பிளின் திருநெல்வேலி ரெப்ரஸண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் Sculptures, Sitpangal. The walls of the caves are decorated with the base relief of the gods and goddesses. In the case of structural temples, the walls of the sanctums are free from image decorations. Instead, the superstructures and the pillars have the sculptures. The sculptures look majestic, having elaborate shoulders, slim bodies, beautiful ornaments, and eye crowns. பாறை குடைவரை கோவில்களில் குகைகளின் சுவர்கள் தெய்வங்களின் புடைப்பு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கட்டுமான கோவில்களை பொறுத்த கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை மாறாக கருவறையின் மேல் உள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன இச்சிற்பங்கள் கம்பீரமாகவும் அகன்ற தோள்களோடும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்கின்றன திருப்பரங்குன்றம் ஆனைமலை அண்ட் கழுகுமலை ஹேவ் த பேஸ் ரிலீஃப் ஆஃப் மெனி டிஐடிஸ் சச்சர் சிவா விஷ்ணு பிரம்மா பார்வதி சுப்பிரமணியா கணபதி அண்ட் தக்ஷினாமூர்த்தி தீஸ் ஆர் சம் ரிமார்க்கபிள் இமேஜஸ் ஆஃப் த கேவ் டெம்பிள்ஸ் மெனி ஏர்லி பாண்டியா இமேஜஸ் அனர்ஸ் ஃப்ரம் மதுரை அண்ட் இட் சரௌண்டிங் ஏரியாஸ் ஆர் நவ் வின் திருமலை நாயக்கர் மியூசியம் அட் மதுரை மதுரை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தோண்டி எடுக்கப்பட்ட முட்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள் கேவ் சத் சித்தனவாசல் பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் புதுக்கோட்டை அண்ட் திருமலப்புரம் இன் சங்கரன் கோவில் தாலுகா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஏர்லி பாண்டியா பெயிண்டிங்ஸ்

Among the surviving ones, the lotus pond is notable for its excellent execution of colors and exposition of the scene. The image of lotus flowers leaves spread all over the pond, animals, elephants, buffaloes, swans, and the man who plucks the flowers look brilliant. The Sittanavasal paintings have similarities with the Ajanta paintings. Thirmalipuram, from where we get early Pandya paintings, are in, in a damaged condition. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முட்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன த ஏர்லி சோலா ஈபாக் முட்கால சோழர்கள் காலம் த சோலாஸ் கேம் டு லைம்லைட் இன் ஏடி எயிட் ஃபிஃப்டி அண்ட் விஜயலாயா சோலா அண்ட் கண்டினியூ டு கவர்ன் த ரீஜன் ஃபார் அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபார் த ஏர்லி சோலா ஈபாக் த டெம்பிள் அப் தாராபுரம் நியர் திண்டிவனம் இன் தமிழ்நாடு இஸ் வர்த் மென்ஷனிங் The early Chola architecture followed the style of Sembian Mahadevi. Temples with the increased number of தேவகோஸ்தா figures can be classified as belonging to Sembian style. முட்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும் கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் இருந்தால் அதை செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்தலாம்

த மெக்னிஃபிஷன் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் டெடிக்கேட்டட் டு சிவா கம்ப்ளீட்டெட் அரௌண்ட் எய்டி தௌசண்ட் நைன் இஸ் அ ஃபிட்டிங் மெமோரியல் டு த மெட்டீரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ராஜராஜா தஞ்சாவூரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அமைந்துள்ள இரண்டு உன்னதமான கோவில்கள் சோழர்களின் கட்டடக்கலை முதிர்ச்சியை பிரதிபலிக்கின்றன தஞ்சாவூரில் உள்ள சிவன் கோவில் ராஜராஜன் காலத்து செல்வ பெருக்கு சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாகும் நாவ் லெட்டர் சி அபவுட் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் அட் டைம் த பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் காம்ளெக்ஸ் தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டப்பட்ட போது ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது த டூ ஹண்ட்ரட் அண்ட் மிஸ் கர்ப்ப கிரகத்தின் மேலே உள்ள கட்டுமானம் இட்ஸ் நோட்டபிள் ஒன் அமௌன் த டாலஸ்ட் மேன்மேட் சிகாராஸ் திகாரா இஸ் கால்ட் தட்சிண மிருச்சூ நந்தி மெஷர்ஸ் அபவுட்

The Pragadishwara temple of Gangaigonda Cholapuram built by Rajendra Chola is undoubtedly as worthy as successor to the Pragadeshwara temple of Thanjavur. The height of the temple is 55 meters. The sanctum Karuvarai has two stories as in the big temple at Thanjavur. The outer wall has many projections with niches and recesses on three sides. இக்கோவிலின் கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவிலின் கருவறையைப் போலவே இரண்டு அடுக்குகளைக் கொண்டுள்ளது வெளிச்சுவர்களின் மூன்று பக்கங்களிலும் சற்றே முன்புறம் நீண்ட மாடக்குழிகளும் இடையில் உள்ளடக்கிய பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நீசஸ் தேர் ஆர் த இமேஜஸ் ஆஃப் சிவா விஷ்ணு அண்ட் அத மாட குழிகளில் சிவன் விஷ்ணு ஏனைய கடவுள்களின் வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன திஸ் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆஸ் த ஸ் ஸ்ரைன்ஸ் ஆஃப் சண்டிகேஸ்வரா கணேச அண்ட் மகிசாசுர மர்தினி தாராசுரம் தாராசுரம் நியர் கும்பகோணம் இஸ் அ லேட்ட சோலா பீரியட் டெம்பிள் ரிச் இன் ஆர்கிடெக்சுரல் ஸ்பிளெண்டின்ஸ் பேரழகுமிக்க டெடிக்கேட்டட் டு ஐராவதீஸ்வரா தட் இஸ் ஷிவா அஸ் காட் ஆஃப் லார்ட் இந்திராஸ் எலிஃபெண்ட் இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் Raja Raja too constructed this temple. This temple is another landmark of the Chola architecture. The Mahamandapam is an elaborate structure. The entire structure looks like a Radha because it has four wheels at the Mahamandapam. The sanctum, karuvarai and pillars, Tungal have many sculptures, images which are miniatures means small images of various mythological figures. இக்கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது ஏனெனில் மகா மண்டபத்தின் கீழ் பகுதியில் நான்கு சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன கருவறையிலும் தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன எ காம்பவுண்ட் வால் ரன்ஸ் ரவுண்ட் த டெம்பிள் வித் கோபுரம் நவ் லெட்டர் சி அபவுட் லேட்டா பாண்டியாஸ் பிட்கால பாண்டியர்கள் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேட்டா பாண்டியாஸ் டு சவுத் இண்டியன் ஆர்ட் வாஸ் சிக்னிபிகண்ட் கேவ் டெம்பிள் அட் பிள்ளையார்பட்டி நியர் காரைக்குடி தமிழ்நாடு பிலாங்கிங் டு தேர்ட்டீன் செஞ்சுரி திஸ் டெம்பிள் இஸ் இம்பார்டன்ட் ஃபார் ஸ்கல்ச்சர்ஸ் அண்ட் ஃபார் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பியூட்டிஃபுல் கணேஷா இஸ் கார்ட் ஃபிரேசிங் த என்ட்ரன்ஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் த ரெஃபர் டு தேசி விநாயகா இன் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் தட் தேர் ஆர் டூ ஆர்ம்ஸ் வித் த ட ட்ரங் ரைட் இங்குள்ள சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் ஆகிய இரண்டிற்காகவும் இக்கோவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நுழைவாயிலை பார்த்த வண்ணம் அழகான கணேசனின் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ள சிற்பத்தின் சிறப்பு யாதெனில் இரண்டு கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது நாவ் லெட்டர் சி அவார்ட் விஜயநகரா இ Vijayanagara epoch நகர Vijayanagara காலம் form of construction emerged it is நியூ ஃபார்ம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எமர்ஜ் the gods த மண்டபம் எவ்ரி year பில்லர்ட் அவுட்டோர் மண்டபம்ஸ் ஆர் மீன்ட் ஃபார் பப்ளிக் ரிச்சுவல்ஸ் சடங்குகள் வித் த ஒன்ஸ் இன் த ஈஸ்ட் சர்விங் அஸ் த வெயிட்டிங் ரூம் ஃபார் டிவோட்டீஸ் விச் அடோன் த லார்ஜ் டெம்பிள்ஸ் தீஸ் மண்டபம்ஸ் அட்ராக்ட் அட்டென்ஷன் ஃபார்ஸ் மோனோலித்திக் பில்லர்ஸ் கோவில்களில் மண்டபங்கள் கட்டப்பட்டன ஒவ்வொரு ஆண்டும் தெய்வங்களின் திருவுருவச் சிலைகள் மண்டபங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன கோவிலுக்கு வெளிப்புறத்தில் கட்டப்பட்ட தூண்களுடன் கூடிய இம்மண்டபங்கள் பொது நிகழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டவையாகும் மண்டபத்தில் உள்ள ஒற்றைக்கல் தூண்கள் கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்துள்ளன ஆன் தீஸ் பில்லர்ஸ் ஆர் ஸ்கல்ச்சர்ட் ஆசஸ் லைன்ஸ் அண்ட் த காட்ஸ் த கல்யாண மண்டபம் அட் காஞ்சிபுரம் இன் வரதராஜ பெருமாள் டெம்பிள் அண்ட் அட் வேலூர் ஜலகண்டேஸ்வர் டெம்பிள் ஆர் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஆஃப் திஸ் மண்டபம்ஸ் இன் டெம்பிள் ஆஃப் மதுரை இஸ் த புது மண்டபம் த மெயின் பீச்சர் ஆஃப் தி விஜயநகர் அன் நாயக் ஆர்கிடெக்சர் டெக்கரேட்டட் மண்டபாஸ் ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் இமேஜர் கோபுராஸ் பிரகாராஸ் மியூசிக் பில்லர்ஸ் ஃபுளோராஸ் அண்ட் ஸ்டோன் விண்டோஸ் ஜூரிங் த பிப்டீன் டு செவன்டீன் சென்சுரிஸ் டேங்ஸ் ஆர் அட்டாச்சு கோவில்களோடு சேர்ந்து தெப்ப குளங்கள் அமைக்கப்பட்டன கேட்வேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் ஃப்ரம் ஃபோர் டெரக்ஷன்ஸ் வித் மாசிவ் கோபுராம்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபிட்டிங் த நீஷர்ஸ் வித் ஸ்கல்ச்சர்ஸ் கண்டினியூ டூரிங் த நாயக் பீரியட் சிற்பங்களோடு கூடிய மாடக் கூலிகளை அமைக்கும் பழக்கம் நாயக்கர் காலத்திலும் தொடர்ந்தது தேர் வாஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் மேஜர் ஸ்கல்ச்சர் ஃபிகர்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் அட் த அழகைய நம்பி டெம்பிள் அட் திருக்குறுங்குடி இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அந்த கோபாலகிருஷ்ணா டெம்பிள் இந்த த ரங்கநாத டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அட் ஸ்ரீரங்கம்

Monolithic gigantic Yali pillars horse pillars with lifestyle portraits, portraits means Urva Padangal, of mythological and royal family members, common folk, animals, and flora works were made. Musical pillars were the peculiar feature of this time. A sitting line at the top of the pillars is a common feature in the mandapams. The windows are carved out on the walls of the sanctum and mandapams.

கூடல் அழகர் டெம்பிள் அட் மதுரை அந்த டெம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ரீவல்லிபுத்தூர் அழகர் கோவில் திருவண்ணாமலை அண்ட் ஸ்ரீரங்கம் த பெயிண்டிங்ஸ் மோஸ்ட்லி ஹேவ் த ஸ்டோரீஸ் ஃப்ரம் ராமாயணா சீன்ஸ் அண்ட் மைத்தாலஜிக்கல் ஸ்டோரீஸ் Now let us see about the modern period after AD 1600. The Sethupathis as the feudatories means Sitarasargal of Madurai Nayak's ruled Ramanathapuram and contributed to the, Ramana the Swami temple architecture. In the temple of Rameshwaram, the predominance of corridors is striking. Let us see about Rameshwaram temple. It is claimed that this temple has the longest set of corridors means pragarangal in the world. The Temple has three sets of corridors. The outer set of the temple's corridors has a height of almost seven meters and stretches for about one twenty meters in both the eastern and western directions. The corridors to the north and to the south on the other end are about one ninety five meters in length. The outer corridor is also remarkable for the number of pillars that support it, which is over thousand two hundred in number. Moreover, many of these pillars are decorated by ornate carvings. The innermost set of corridors is the oldest of the three. Now let us come to the conclusion that during Pallava period sculptural rocks. During early Chola period grand vimanas later Chola period beautiful gopurams Vijayanagara period mandapam and the modern period was when the corridors were given prominence Thank you for watching this video. Please subscribe my channel for more videos. It will be useful for your competitive exam.